இது வந்து இஜிப்சியன் ஸ்கல்ச்சர். ஒரு பெட் சைஸ் ஃபோட்டோ. ஏங்க தலை எடுத்துட்டாங்க இவங்களுக்கு. ஆமாம், துண்டு கட்டியிருக்கும் போதே அவங்க சிலையை செஞ்சுட்டாங்க. நல்லா துணி பண்ணி போட்டு வந்ததுக்கப்புறம் பண்ணிருக்கலாம். இந்த சிலைகளே எப்படி தானே தலையில் ரெண்டத்துலையும் கால் முளைச்சிருக்கு. ஆமாம், கால் முளைச்சிருக்கு. நிஜமாவே இது கால் பார்த்து பார்த்து இங்கே இருக்க எல்லாமே ஒரு தினசாக இருக்கு. கோயில் வைக்கக்கூடிய ஒரு பொருள் அவ்வளவுதான். ஆஹா, இந்த கல்லுடைய திக்னஸ் எவ்வளவு இருக்கு பாத்தியா? ஸ்குவாட்சா நல்லா ஹெவியான கல் தான். இப்போ போட்ட மாதம் இதை ஃபால்ஸ் டோர் அப்படிங்கிறாங்க. இந்த பிறந்தவங்களை வந்து வச்சு அடக்கம் பண்ணும்போது அதுக்கு மேலே இந்த கல் வச்சுருவாங்க போல இருக்கு. இந்த ஹோல் வழியை அவங்களுடைய ஆன்மா வெளியேறிடும் அப்படிங்கிறது அவங்களுடைய முந்தைய நம்பிக்கை. இப்போ எப்படின்னு தெரியாது. ஆனால் அந்த ஒரு கல்லுமே எவ்வளோ செலுத்தி வச்சுருக்காங்க. சரியா 100 வருஷத்துக்கு முன்னாடியே இதை கொண்டு வந்துட்டாங்க. April 1912 ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி அண்ட் பாஸ்டன் மியூசியம் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் இதை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. 5th dynasty prints. ஒரு இஜிப்சியன் பெண் வந்து அம்மியில் மசாலா அரைக்கிறாங்க. உமன் கிரைண்டிங் கிரைண்ட் போட்டிருக்காங்க. மேபி அதில் மசாலா இல்லை, நெல் அந்த மாதிரி ஏதாவது பண்ணுவாங்களா இருக்கும். இதோட டைம் பர் 2420-2323 BC பிஃபோர் கிரைஸ்ட், மேட் இன் லைம் ஸ்டோன். இந்த ஒட்டு மொத்தமும் ஈஜிப்டை சேர்ந்த ஒரு பெரிய ஆர்கிடெக்டுடைய அவங்களோட பிணத்தை அடக்கம் பண்ணியிருக்க அந்த இடத்துல வச்சுருந்த ஒரு வால், வெஸ்ட் வால். எத்தனை வால் அந்த மாதிரி இருந்ததுன்னு தெரியல. இது மொத்தமும் ஒருத்தருடைய கல்லறையில் இருந்த ஒரு வால். அதனுடைய ஆக்சுவல் ஃபோட்டோ இங்கே இருக்குது. இப்படி இருந்ததை பேத்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இங்கே இருக்கிற இந்த மன்னருடைய சிலை வந்து ஒரே இடத்துல கண்டுபிடிக்கல. சின்ன சின்ன பாட்சு ஒவ்வொரு இடத்துலையும் எடுத்துருக்காங்க. தலை ஒரு இடத்துலையும், மிச்ச பாட்சு வேறு வேறு இடங்கள்லேருந்து கலெக்ட் பண்ணியிருக்காங்க. எடுத்து அசம்பிள் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்படி இருந்திருக்கு. பட் இப்போ இதை நல்லா ஒட்டி வச்சுருக்காங்க. இப்போ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஒரு வெட்டு தெரியுத காலில் அதெல்லாத்தையும் ப்ராப்பராக அசம்பிள் பண்ணியிருக்காங்க. மார்பிள் மாதிரி இருக்கு, என்ன மெட்டீரியல்னு தெரியல. ஸோ ஒரு சராசரி 5.5 ஹைட்டில் இருக்க ஒரு மனுஷனுக்கும் இவருக்குமான வித்தியாசத்தை பார்த்தா தெரியும். ஐ மீன் ஜஸ்ட் செலை தான், ஸ்டில் எவ்வளோ பிரம்மாண்டமாக பண்ணியிருக்காங்க. அந்த பழைய ராஜாக்களும் அவங்க அரண்மனையில் இருந்தவங்களும் பயன்படுத்தின ஜுவல்லரி. இந்த பில்டிங் ஓனரோட பெட் அனிமல் போல இருக்கு. சும்மா சொல்கிறேன்.
ஃபேக் ட்ரீ லைட் சரின்னு நினைக்கிறேன். அமெரிக்காலேருந்து எடுத்துருக்காங்க, குவாட்டமாலா, இந்த மாயன்ஸ்லாம் இருப்பாங்கல்ல அப்படியா, வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். இன்னும் ஒன் ஹவரில் மூடவே போகிறாங்க மொத்த மியூசியத்தையும். இதெல்லாம் மெக்சிகன்ஸுடைய ஆர்ட் ஒர்க். நம்ம ஊரில் இளவட்டங்கள்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி அவங்க பால் எடுத்து தூக்கி போடுற மாதிரி ஒரு ஸ்டாச்சு பண்ணியிருக்காங்க. மீசோ அமெரிக்கன் பால் கேம். இது மெயில் ஃபிகரா சொல்லவே இல்லை. இந்த மொத்த செக்ஷனுமே சவுத் அமெரிக்காவில் உள்ள பொருட்கள் தான். இவ்வளோ பெரிய ஸ்டாச்சு ஒன்று இருந்திருக்கா இங்கே இல்லை, ஆனால் எங்கே இருக்குன்னு தெரியல. நெதர்லாண்ட்ஸ்லேருந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்காக ஏஷியாவில் ட்ரேட் பண்ண வந்த சில வணிகர்கள் பயன்படுத்திய கப்பலுடைய மாதிரி இருக்குது. இதுக்கு பேர் ஃப்ளையிங் கிளவுட். 1916 பில்ட் பண்ண கப்பலுடைய மாதிரி. இது முழுக்கவே மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி தான் இருக்குது பார்க்குறதுக்கு. இதெல்லாம் மாதிரிகள். ஓகே, கப்பலுக்குள்ளே கேப்டன் இருக்கார். குட்டி குட்டி ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. ஆமாம், குட்டி குட்டி ஆட்கள் இருக்காங்க. லைஃப் போட் இருக்கு. இங்கே ஒரு பீரங்கி இருக்குது பாரு. இதில் பீரங்கிலாம் இருக்குது. இங்கே இடங்களில் பீரங்கி இருக்கு. ஐ மீன் அதோடைய மாடல் எல்லாம் வெளியில் இருக்கிறது தானே எல்லாம். இங்கே எவ்வளோ மக்கள் இருக்காங்க பார் பின்னாடி. உள்ளாடி எல்லாம் ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதான் சொல்கிறேன். ஏ ஆமாம், எவ்வளோ பெரிய பெயிண்டிங் இது. இளம் காதல் ஜோதிகள் ரெண்டு பேர். ஆனால் மனசாட்சி எல்லாம் எதுனா ஒரு பெயிண்டிங்னு இங்கே வச்சு அதுக்கு ஒரு விளக்க உரை வேற கீழே. பனாமா, பெரு ஆகிய நாடுகளிலிருந்து கொண்டு வரப்பட்ட நாய்தான். ஓகே, ஆனால் எல்லாம் காப்பர் மாதிரி இருக்குது. செம்பு நிறைய தெரியுது பார்த்தாலே. பானை வாங்கலையோ எல்லாம் அரிசோனா அமெரிக்காவிலேருந்து வந்த சில்வர். இதெல்லாம் அது என்னவா? ஓ, இது ஒரு நேட்டிவ் அமெரிக்கன்ஸ் பயன்படுத்தினதோ எல்லாம். ஏன்னா அரிசோனா அந்த மாதிரி இடங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து நேட்டிவ் அமெரிக்கன் ட்ரைப்ஸ்.
கழுத்துக்கு ஒரு தொப்பி. நேட்டிவ் அமெரிக்கன்னா அதான் அந்த செவ்வந்தி ஏரியான்னு சொல்லுவாங்க. இந்த வெள்ளையர்கள் அமெரிக்காவுக்கு வர்றதுக்கு முன்னாடி இங்கிருந்து பூர்வகுடி மக்கள் இப்போவும் இவங்களில் ஒரு சில பேர் இருக்காங்க, ரொம்ப பாப்புலேஷன் கிடையாது. இதெல்லாம் அவங்க பயன்படுத்திய பொருட்கள். இந்த மூஞ்சி ஞாபகம் இருக்கா? அப்போ கலிப்டா படத்தில் இப்படி தான் இருப்பாங்க எல்லோரும். ஸோ இதெல்லாம் மாயன் அவங்களுடைய காலத்தில் உடையது. சரி, இங்கேருந்து கிளம்பலாம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மியூசியமே க்ளோஸ் பண்ண போகிறாங்க.